தயிர் தாளிப்பு செய்ய தேவையான பொருட்கள் வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, தயிர் 1 கப்பு. இது ஆஸ்துமா ட்ரபிள் இருக்கிறவங்க கூட சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு தயிர் சேராது, அவங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். தயிரை அடுப்பில் வடைசட்டி வச்சு அதில் கடுகு கலப்பருப்பு தாளிச்சிட்டு மிளகாய் போடுங்க. வரமிளகாவை அது லைட்டாக பொரிஞ்சோனையும் கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு வதக்கி விட்டுருங்க. இது ரொம்பவும் வதங்க வேண்டாம். ஒரு சிலருக்கு அந்த வெங்காயம் பச்சையாக வாயில் கடிபடுற டேஸ்ட் பிடிக்கும். அந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க நல்லா வதங்க விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் போட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டு அது மேலே தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா கலக்கி விட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். அதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். போட்டு இதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இதை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து இந்த தயிரோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வச்சிருந்த தயிரோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சேராதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ தயிர் தாளிப்பு ரெடி.